நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு பெரியவர் 1946 வருடம் செய்த ஒரு அரும் காரியம், எவ்வளவு பேருக்கு அந்த காரியம் பற்றி தெரியும்னு எனக்கு தெரியாது. அந்த காரியத்தை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில நான் உங்களோடு விரிவாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒரு அசாதாரணமான காரியம். இன்றைக்கு 74 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு முக்கியமான விஷயம். அன்றைக்கு காஞ்சிபுரத்தில் அவர் இருக்கும் பொழுது பிரபலமான பல வழக்கறிஞர்களை, வக்கீல்களை எல்லாம் அவர் வந்து கூப்பிடுறார், சந்திப்பதற்கு கூப்பிடுகிறார். எல்லாரும் வந்துட்டாங்க. பிரபல வழக்கறிஞர்களில் பாகுபாடே இல்லை, வைஷ்ணவர், சைவர், சாக்தர், எந்த பாகுபாடும் இல்லை, எல்லா வழக்கறிஞர்களும் வந்து விட்டார்கள். ஆனால் அவ்வளவு பேரும் நம்ம சமயத்தை சார்ந்தவர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அவர்கள்கிட்ட அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் அத்தனை பேரும், உங்களை நான் எதுக்கு வர சொன்னேன்னு உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள்லாம் சேர்ந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறார். அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா நம்ம நாட்டுக்கு அப்போ சுதந்திரம் கிடைக்கல, நாம் வந்து அடிமைப்பட்ட தேசமாக இருக்கிறோம். இந்த நிலையில் வந்து இவர் வந்து கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறாரு, ஏதோ சுதந்திரம் கிடைச்ச ஒரு தேசத்தை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கே என்று அவர்கள் குழம்புகிறார்கள். அவர் சொல்கிறார், கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுறேன்னு சொல்லி சந்திரமௌலீஸ்வரர் முன்னால் எனக்கு சத்தியம் பண்ணுங்கோ அப்படிங்கிறார். அப்புறம் தான் சொல்கிறார், சுதந்திரம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும், நம்ம நாடு, நம்ம பாரத தேசம் தனி தேசமாக ஆகும், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அப்படி தனி தேசமானால் நமக்குன்னு சொல்லிட்டு புதிதாக நாங்கள் சட்டங்கள் எல்லாம் உருவாக்குவோம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படி சட்டங்களை உருவாக்கும் பொழுது மத விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது சார்ந்து அரசு தலையீடு செய்யக்கூடாது, அரசுக்கு வந்து மத விஷயங்களில் மூக்க நுழைக்கக்கூடாது. அது வந்து ஹிந்து மதத்துக்கு மட்டுமல்ல, எந்த மதத்து விஷயத்திலையும் அரசாங்கம் மூக்க நுழைச்சி நீ அப்படி நடந்துக்கணும், நீ இப்படி நடந்துக்கணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் நான் இப்போ உங்களை கூப்பிட்டு, அந்த திருத்தம் இருக்கு இல்லையா, அதை செய்வதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும், தப்பா அவர்கள் சட்டத்தை போற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். உடனே இப்போ இந்த சிந்தனைக்கு என்ன அவசியம், தப்பா யார் போட போகிறா, இன்னும் சுதந்திரமே கிடைக்கலையே என்ற கேள்வியெல்லாம் வரும்பொழுது பெரியவர் அப்போ திரும்ப சொல்கிறார், இன்றைக்கி வந்து பிரிட்டனில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கார அரசு தான் இங்கேயும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அங்கேயே அவர்கள் மதம் சார்ந்த சர்ச் விஷயத்தில் அவர்கள் குறுக்கெடுக்கிறார்கள். சர்ச்சில் வந்து மணி அடிக்கிற பழக்கம் உண்டு, முக்கியமான ஆராதனை சந்தர்ப்பத்தில் ஊருக்கே கேட்பது போல் மணி அடிப்பார்கள். ஆனால் அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது தெரியுமா, மணியெல்லாம் அடிக்கக்கூடாது, அது வந்து தனிப்பட்ட உன்னுடைய விஷயம், ஊர் என்பது எல்லாருக்குமானது, அதனால் அந்த சத்தம் வந்து சில வேலைகளை செய்பவர்களை கலைத்து விடுகிறது, ஆகையினால கான்சன்ட்ரேஷன் அதனால் போகிறது, டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் தலையிடுகிறார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர்கள் உள்ளே நுழைந்து மத ஆச்சாரங்களுக்குள்ளே கையை வைத்து நாம் சுதந்திரமாக செயல்பட முடியாதபடி செய்து விடுவார்கள். அதனால தான் வர்றதுக்கு முன்பே, அதாவது சட்டம் பண்ணதுக்கு பிறகு அதை மாற்றுறது கஷ்டம், சட்டத்தை எழுதும் போதே திருத்தத்தோடு செய்து விட்டால் பிரச்சனை இல்லை இல்லையா அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லிட்டு அக்னிஹோத்திரம், தாத்தாச்சாரியார் இருக்கார் இல்லையா, அக்னிஹோத்திரம் ராமானுஜாச்சாரியார், அவரை அழைத்து அவர் மூலமாக ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் எழுதி இவர் வந்து டெல்லிக்கு அனுப்புகிறார். ஆனால் அதுக்கு வந்து ஒரு பதிலும் இல்லை. ஒரு நாள் ஹிந்து பத்திரிகை அலுவலகத்துக்கு பார்லிமெண்ட்டினுடைய டெலிகேஷன் கமிட்டி மெம்பர் மிஸ்டர் சோரன்சன் அப்படிங்கிறவர், அவர் ஒரு எம்பி, அவர் வந்திருக்கார், சோரன்சன் அவர் பேர். அக்னிஹோத்திரம் ஐயங்கார் இருக்காரே, அவர் போய் அவரை சந்தித்து பேசுகிறார். அவர்கிட்ட நாங்கள் கடிதம் போட்டோமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் வந்து
கான்ஸ்டிடியூஷனே உருவாகாத நிலையில் இதை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு கேட்க, உருவாகும் போது செய்தால் போதும் அப்படின்னு சொல்லும் பொழுது சோரன்சன் வந்து இவ்வளோ அவேராக நீங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறார். அவர் போய் என்ன பண்ணுறாருனாக்கா டெல்லியில் இருக்கக்கூடிய வல்லபாய் பட்டேல் கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறார். பட்டேல் என்ன பண்ணுறார், அதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறார். ஆச்சரியப்படுவது மட்டுமல்ல கோபமும் படுறார். எங்கே இங்கே இருக்கு மதம், இங்கே எங்கே ஒத்துமை இருக்குது, அவரவர்களுக்கு அவரவர்களுடைய வழி பெருசாக இருக்குது, ஏகப்பட்ட பேதங்கள் வேறு, அப்படி இருக்கும் பொழுது இந்த கருத்து இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படி செயல்படுத்த போகிறோன்னு எனக்கு தெரியல அப்படின்னும் பொழுது அப்போது அக்னிஹோத்திரம் சொல்கிறார் அவர்கிட்ட, நான் வந்து மகா பெரியவர் சொன்னதை சொல்கிறேன், காஞ்சியில் இருக்கக்கூடிய பெரியவர், ஒற்றுமை எல்லாருக்கிட்டையும் இருக்குது அப்படிங்கிறார். எங்கே இருக்குது ஒற்றுமை? இப்போ நாம் ஒரு பொதுவாக ஒரு அரட்டை அடிக்கும் பொழுதே நம்ம நண்பர்கள்கிட்ட இந்த மாதிரி கருத்து சொல்லுவோம். சொல்லும்பொழுது ஆமாம், நமக்குள்ளெல்லாம் ஒற்றுமையே இல்லை, ஒற்றுமை இருந்தால் நமக்கு இப்படியெல்லாம் ஆயிருக்குமா, ஒரு தெருவியே எடுத்துக்கொள்ளுங்களேன், யாருக்கும் இங்கே ஒத்த கருத்து கிடையாது சார், ஒரு அபார்ட்மெண்ட்டில் 50 குடி இருக்கும், எங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கிறதா சொல்ல முடியாது, எல்லாருக்கும் தனித்தனி வழி அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, அந்த அடிப்படை. ஆனால் இங்கே அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் எனக்கு சரியாக இந்த இடத்துல வந்து குறிப்புகளில் எனக்கு சரியாக தெளிவு கிடைக்கல, தாத்தாச்சாரியாரா ராமானுஜாச்சாரியாரா இல்லை அண்ணங்கராச்சாரியாரா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்குது. அவர் ஆனால் அவர் தான் அவர் வந்து பேசுகிறார் பட்டேல் கிட்ட, அக்னி அதாவது அவர்கிட்ட சொல்கிறார், ஒற்றுமை இருக்கிறது, கடவுளாக இருக்கார், கடவுள் இருக்காருங்கிறதுல எல்லாட்டையும் ஒற்றுமை இருக்குது, அடுத்து ஒற்றுமை இருக்குது, பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ஒற்றுமை இருக்குது, புண்ணியமே நல்லது அப்படிங்கிறதுலையும் எல்லார்ட்டையும் ஒற்றுமை இருக்குது, ஆனால் வழிமுறைகளில் தான் நமக்குள்ளே இல்லை. அதனால் நாம் வந்து ரொம்ப இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, வழிமுறையில் தான் வித்தியாசம் இருக்குது. அதனால் வழிமுறை வித்தியாசங்கள் நம்ம முதிர்ச்சி அடையும் பொழுது பெருசாக தெரியாது. இப்போ இப்படி அது பேதத்தோடு இருப்பது போல தான் தோன்றும், இது ஒரு நல்ல விஷயந்தான். அதனால் இதை சாக்கிட்டு அவரவரும் தங்கள் நம்பிக்கையை உயர்த்தித்தான் பேசுகிறார்கள். அதனால் இது ஒரு நல்ல போட்டி, இதை பார்த்து நாம் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லலை, பெரியவர் சொன்னது, எனக்கு அந்த கருத்தில் உடன்பாடு, அதனால் நான் அதை ஒப்புக்கொண்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். கடவுள் இல்லை, பாவ புண்ணியங்கிறதெல்லாம் கற்பனை பொய் அப்படின்னு நாத்திகமாக திகழ்வது தான் மனித குலத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொன்ன உடனே பட்டேலுக்கு ஒரு சமாதானம் பார்க்கலாம் அப்படிங்கிறார். பின்னால் சட்டம் இயற்றும் பொழுது அந்த திருத்தத்தோடு தான் சட்டம் வந்தது. அது என்னன்னாக்கா எவ்வரி டிராஃப்டில் இப்படி தான் வரி இருக்குது, எவ்வரி ரிலிஜன்ஸ் டினாமினேஷன்ஸ் ஆர் எனி ரிலிஜன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதில் தேர் ஆஃப் ஆர் எனி ரிலிஜன் அப்படிங்கிறத தென் ஆஃப் அப்படின்னு மாற்றி சேர்த்ததன் மூலமாக இன்றைக்கு நாம் வந்து திருவிழாக்கள் நடத்த முடிகிறது, தேர் திருவிழா, தெருவில் நாதஸ்வரம் இசைத்து கொண்டு வர முடிகிறது, வானவேடிக்கை நிகழ்த்த முடிகிறது, அரசாங்கம் வந்து மத சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலும் தலையீடு இல்லாமல் நமக்கு வந்து ஒரு பூரண சுதந்திரம் கொடுத்துருக்கிறது. இப்படி இருக்கணும், நாம் இப்படிப்பட்ட கொண்டாட்டங்களோடு இருக்கணும், நமக்கு மட்டுமல்ல எல்லா மதத்துக்கும் அது கிடைப்பதற்கு பெரியவர் வந்து அன்றைக்கே அதாவது 46 எப்படி காரணமாக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சம்பவத்தை நான் இவ்வளவு விரிவாக சொன்னேன். பாரபட்சம் இல்லாமல் அவர் எல்லாரையும் வைத்து கொண்டு இந்த காரியத்தை செய்த செயல் இருக்கிறது அல்லவா, அவருக்கு எந்த அளவுக்கு தூரப்பார்வை இருந்தது, எந்த அளவிற்கு ஒரு திடகாத்திரம் இருந்தது, சிந்தனை தெளிவு இருந்தது, தனக்கு இருந்ததை அவர் எப்படி பிறருக்கு ஏற்படுத்தி எப்படி காரியங்கள் செய்தார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு உதாரணம். தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.